ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் ஹெல்தியான ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு பெரிச்ச பழத்தை சீட்ஸ் எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் ஃபிக்கு ஒரு 4 எடுத்திருக்கேன், பாதாம் ஒரு 10, முந்திரி ஒரு 11, அப்புறம் கருப்பு திராட்சை, நார்மலான திராட்சை ரெண்டுமே நான் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். ஆப்ரிகாட் ஒரு 12 ஃப்ரூட் எடுத்துக்கோங்க. அப்புறம் எள்ளு ஒரு 5 ஸ்பூன்ஸ் கிட்ட எடுத்துக்கோங்க. அப்புறம் ஃப்ளாக்ஸ் சீட் வந்து 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்காக ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கீ எடுத்து வச்சுருக்கோம். இப்போ அந்த ட்ரை ஃப்ரூட்ஸில் உள்ள ஃபிக்கு, ஆப்ரிகாட் இது ரெண்டுத்தையும் சின்ன சின்ன பீசஸாக நம்ம கட் பண்ணி இதை மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க, ஒரு பேன் வச்சுக்கோங்க. கொஞ்சம் சூடானதும் 1 ஸ்பூன் கீ போட்டுக்கலாம். கீ கொஞ்சம் மெல்ட் ஆகி நல்லா உருகி வரட்டும். உருகி வந்ததும் நம்ம ஒரு ஒரு இன்க்ரீடியன்ஸாக போட்டு அதை நல்லா ஃப்ரை பண்ணி கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ கீ நல்லா உருகிடுச்சு, நல்லா உருகி மெல்ட் ஆகிடுச்சு. இப்போது வந்து நம்ம ஃபஸ்ட்டு அதில் பருப்பு திராட்சையை போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக பருப்பு திராட்சை அதில் சேர்த்து இப்போ நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 2-3 மினிட்ஸில் அது மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா வதங்கி சாஃப்டாகி வரும். அது நல்லா சாஃப்டானதும் நம்ம வந்து அது ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு, அதோட கலர் பார்த்தா கொஞ்சம் நின்று கொஞ்சம் நல்லா டார்க் ஆகி கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கும். அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அதை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தனியாக ஒரு பிளேட்டில் அதை மாற்றி வச்சுக்க போகிறோம். இப்போ வதங்கி நல்லா சாஃப்டாயிருச்சு. இப்போ இந்த மாதிரி பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதே பேனில் பாதாம், முந்திரி, உலர் திராட்சை 3 போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் ஆனதும் அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆப்ரிகாட் அப்புறம் ஃபிக்கு அது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா அந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரோஸ்ட் பண்ண வேணாம், ஓரளவு சாஃப்டாக வதங்கினா போதும். நல்லா ஃப்ரை ஆனதும் இதையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி எள்ளையும் நல்லா ஃப்ரை பண்ணிட்டு எடுத்துக்கலாம். நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஒரு 15 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா ஆற விடுங்க. ஆறினதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நம்ம இதை நல்லா கோர்ஸான பவுடராக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். மிக்சி ஜார் நல்லா தண்ணி இல்லாமல் ஒரு ட்ரையாக இருக்க மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ அந்த இன்க்ரீடியன்ஸை நான் 3 டைம் போட்டு 3 பேட்சாக அரைச்சி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஒரு கோர்ஸான பவுடராக அரைச்சா போதும், ரொம்ப அரைக்க வேணாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டால் தான் நமக்கு லட்டு பிடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் சின்ன சின்ன உருண்டைகளாக ஒரே அளவில் லட்டு மாதிரி பிடிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாமே சின்ன சின்ன உருண்டைகளாக லட்டு மாதிரி பண்ணியாச்சு. ஒரு ஒரு இன்க்ரீடியண்ட்டும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. உள்ள ஸ்டஃப் ஆகி இருக்கிறது நமக்கு நல்லா தெரியுது.
இப்போ இந்த லட்டு எல்லாத்தையும் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நான் இதை வெளியிலேயே வச்சு தான் 10 டேஸ்க்கு யூஸ் பண்ண போகிறேன். இது 2 வீக்ஸ் வரைக்கும் வெளியில் வச்சுட்டா கெட்டு போகாமல் இருக்கும். அதுக்கும் மேலேயும் நீங்கள் இதை யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா இது 1 மந்த் வரைக்கும் அப்படியே வீணாக போகாமல் நல்லாயிருக்கும். இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்னென்னு இப்போ நம்ம பார்க்கலாம் வாங்க. இதில் நம்ம போட்டிருக்க ஒவ்வொரு இன்க்ரீடியன்ட்ஸ்க்கும் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இந்த லட்டில் நம்ம டேட்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். டேட்ஸில் உள்ள அயன் கண்டென்ட் நம்ம பாடிக்கு போகிறதுனால கண்ணில் உள்ள பார்வை குறைபாடு, அயன் டிஃபிஷியன்சி, பீரியட்ஸ் ப்ராப்ளம், இரெகுலர் பீரியட்ஸ், இது எல்லாமே சரியாகும். இதில் நம்ம ஃபிக் ஆட் பண்ணியிருக்கோம். ஃபிக்கில் நிறையா நியூட்ரிஷியஸ் வேல்யூ இருக்குது. விட்டமின்ஸ், மினரல்ஸ், ஃபோலேட் எல்லாமே இருக்குது. ஃபிக் டெய்லியும் சாப்பிட்றதுனால இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம்ஸ், அப்புறம் மென்ஸ்ட்ரல் ப்ராப்ளம்ஸ், இது எல்லாமே சரியாகும். இதில் போட்டிருக்க உலர் திராட்சையும் அதே மாதிரி தான், நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஹீமோக்ளோபின் வந்து இன்க்ரீஸ் பண்ணும். அது இல்லாமல் அல்சைமர்ஸ், அப்புறம் ஆர்த்தோ, மூட்டு வலி ப்ராப்ளம்ஸ் எல்லாமே க்யூர் பண்ணோம். அப்புறம் பாதாம், முந்திரி ஆட் பண்ணியிருக்கோம். இது ரெண்டுத்துலேயும் நிறைய குட் ஃபேட் இருக்குது. நம்ம இதை எடுத்துக்கிறதுனால நம்ம பாடியில் உள்ள பேட் கொலஸ்ட்ரால் அளவு கம்மியாகும், வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணும், பிளட் சுகர் லெவலை வந்து டிக்ரீஸ் பண்ணும். அப்புறம் இதில் உள்ள ஆப்ரிகாட் வந்து மூளையில் உள்ள நரம்புகளை வந்து எப்போதும் சுறுசுறுப்பாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் எள்ளு ஆட் பண்ணியிருக்கோம். எள்ளு டெய்லியும் சாப்பிட்றதுனால எலும்பு சம்பந்தமான நோய்கள், அப்புறம் மூட்டு வலி, எலும்பு தேய்மானம் போன்ற பிரச்சனைகள் எதுவும் வராமல் நம்மளை பாதுகாக்குது. இந்த லட்டில் எல்லா இன்க்ரீடியன்ட்ஸும் போட்டு ஒரே லட்டாக செஞ்சுருக்கோம். இது ஒரு லட்டு சாப்பிட்றதுனால நமக்கு எல்லா ஹெல்த் பெனிஃபிட்ஸும் கிடைக்குது. இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இது எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா இந்த மாதிரி புதிய ரெசிபிஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் நோட்டிஃபை ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Bye.